மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து என்றார். ஒத்துக்கொண்டாளா அவள்? அவ என்ன சொன்னா தெரியுமா? எம்பெருமானே, நீங்க வந்து சொன்னதுனால ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன, அவருக்கு திருவாரூரிலே முன்னாலேயே ஏதோ ஒரு தொடக்கு இருக்கிறதாம். தொடக்குன்னா ஏதோ முன்னால ஒரு கல்யாணம், தொடக்கு இருக்கிறதாம். என்ன செய்யலாம் இப்போ? அதனாலே ஒன்றும் பரவாயில்லை, ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும். என்னம்மா சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும்? இந்த திருவொற்றியூர் எல்லையை அவர் தாண்டக்கூடாது. அவர் பாடு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க போயிட்டா நான் என்ன பண்றது? அதனாலே திருவொற்றியூர் எல்லையை அவர் தாண்டக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண வேண்டும். சரி, ஒப்புக்கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட வந்தார். நீ சொன்னதை நான் சொன்னேன், அவள் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாள். ஆனால் ஒன்று என்ன, திருவொற்றியூரை தாண்ட மாட்டேன் என்று நீ சந்நிதியில் சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும். அப்படியா? அது எப்படி முடியும்? நான் திருவொற்றியூருக்கு போகணுமே, திருவொற்றியூர்ல இருந்து நான் திருவாரூருக்கும் போகணுமே. ஏன் போகணும்? பங்குனி மாசம், உத்திர நட்சத்திரம், எங்க கல்யாண நாள். அன்னைக்கு அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்யணுமே. அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்யாமல் நான் இருக்க முடியாது. அதற்காகவாவது நான் திருவாரூருக்கு போக வேண்டும். என்ன செய்யலாம்? சிவபெருமானே, ஒரு சின்ன காரியம் செய்யலாமா? என்ன? நான் நாளைக்கு காலையில் சந்நிதியில் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். ஆனால் அப்படி சத்தியம் பண்ணி கொடுக்கும் பொழுது நீ சந்நிதியில் இருக்காதே. சிவபெருமான் கேட்கிறார், அப்படியானால் நான் வேற எங்கே இருக்கலாம்? இதுதான் சார் நம்ம சைவம். எவ்வளவு எளியவராக சிவபெருமான் இப்படி கேட்கிறார். அவர் எங்கே இல்லை? ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் வடிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது. தாயுமான சுவாமி பாடுகிறார், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பெருமான் ஏதோ ஓரிடத்தில் இருந்தால் இன்னொரு இடத்தில் இருக்க முடியாத மாதிரி நான் சந்நிதியை விட்டு போனால் வேற எங்கே இருக்கலாம் என்று கேட்கிறான் அருமையில் எளியவன். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார், நான் நாளை காலை சந்நிதியில் சத்தியம் பண்ணுகிறேன். அந்த நேரத்தில் நீ சந்நிதியில் இருக்காமல் மகிழமரத்தடியில் இருப்பாயாக. சரி, முடிஞ்சது. சிவபெருமான் சங்கிலியார் கனவிலே அதே ராத்திரி இரண்டாவது முறை வர்றார். பரவனாச்சியார் வீட்டுக்கு ரெண்டு முறை தூது போனார். சங்கிலியார் கனவிலே ரெண்டு முறை வந்தார் சிவபெருமான். இந்த சுந்தரமூர்த்தியை தோழன் என்று ஏற்றுக்கொண்டமைக்காக சிவபெருமான் பட்ட பாடு மிகவும் அதிகம். இரண்டாவது முறை வந்தார் சங்கிலியார் கனவிலே. வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நாளை சத்தியம் பண்ணும் பொழுது என்ன இருந்தாலும் உன்னுடைய கணவன் சந்நிதியில் சத்தியம் வேண்டாம், மகிழமரத்தடியில் செய்தால் போதும் என்று சொல்லிவிடு. இது இரண்டாவது முறை கனவு. ஒரு ராத்திரியில ரெண்டு முறை கனவு. இந்த கனவு தொடர்ச்சியா வருது பாருங்க, அதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்? கனவை உண்டாக்கினவர் சிவபெருமான். நம்மளுக்கு இந்த கனவு தொடர்ச்சியா வருமோ? ஒரு காலம் வராது. ராமாயணத்தில சுந்தரகாண்டம், சீதாதேவி உட்கார்ந்திருக்கிறாள் அசோகவனத்திலே. பக்கத்திலே அந்த திரிஜடை விபீஷணனுடைய பொண்ணு தூங்கினாள். சீதை அவளை எழுப்பினாள். எழுந்த உடனே அந்த திரிஜடையின் பொண்ணு என்ன, அந்த விபீஷணன் பொண்ணு திரிஜடை என்ன சொன்னா தெரியுமா? அம்மா, ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டாய்? சில சிங்கங்கள், இரண்டு சிங்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த இரண்டு சிங்கங்களும் ஒரு மயிலை அழைத்துக் கொண்டு போகின்றன. என்னுடைய அப்பாவினுடைய அரண்மனைக்கு, பெரியப்பா ராவணன் அரண்மனையிலே இருந்து ஒரு பெரிய மகாலட்சுமி 1000 விளக்குகளை ஏந்திக் கொண்டு வருகிறாள்.
என்னுடைய பெரியப்பாவாகிற ராவணேஸ்வரன் தலையிலே எண்ணெயைத் தேய்த்துக் கொண்டு சிவப்பு ஆடை கட்டிக்கொண்டு தெற்கு திசையிலே கழுதை பூட்டிய தேரிலே போகிறான். அரக்க மாதர் தாலிகள் அவையவையாக விழுகின்றன. அப்புறம் அதுக்குள்ள நீ என்னை எழுப்பினே, நான் முழிச்சுக்கிட்டேன். சீதாதேவி சொன்னாளாம், அப்போ ஒன்னு செய், என்ன? தூங்கு, மிச்ச கனவையும் கண்டு சொல்லு. இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். என்ன திரும்ப படுத்தா அந்த கனவு வருமா? அது என்ன ஆனந்த வேடனில் வர்ற தொடர்கதையா? வராது. அது நம்ம கனவு, சீத கனவு. இது சங்கிலியார் கனவிலே சிவபெருமான் போய் நிற்கிறார். அதனால எத்தனை வர வேணாலும் போய் நிற்பார். இப்போ சீதாதேவி மாதிரி சங்கிலியார் கனவிலே போய் எம்பெருமான் நிற்கிறார். சங்கிலி, நாளை ஒன்று செய், மகிழ மரத்தின் கீழ் சத்தியம் செய்ய சொல். சங்கிலியார் தம்மருங்கு முன்போல சார்ந்தருளி நங்கை உனக்கு ஆரூரன் நயந்து சூழ் உறக்கடவன். அங்கு நமக்கு எதிர் செய்யும் அதற்கு நீ இசையாதே. என் சந்நிதியில் எனக்கு முன்னால் அவன் சத்தியம் செய்ய போவான், அதை நீ ஒப்புக்கொள்ளாதே. கொங்கலர்பூ மகிழின் கீழ் கொள்க என குறித்தருள. மகிழ மரத்தின் அடியிலே இருந்து சத்தியம் பண்ணினால் போதும் என்று சொல்வாயாக. அப்படின்ட்டு வந்துட்டார். அவளும் ஒத்துக்கிட்டா. மறுநாள் காலையில கல்யாணத்துக்கு ஏற்பாடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாப்பிள்ள கோலத்தோட கம்பீரமா திருமண கோல பெருமானாக வருகிறார். சத்தியம் பண்றேன். அவ என்ன சொன்னா? சந்நிதியில் பண்ண வேண்டாம், மகிழ மரத்தின் கீழ் பண்ணினால் போதும். இவருக்கு பகீர் என்றது சிவபெருமானே, ஏமாற்றி விட்டாயே. அதே போல மகிழ மரத்தடியில் சத்தியம் செய்தார். ரெண்டு மாசம் ஆச்சு, சத்தியத்தை மீறினார். போகணும், பரவனாச்சியார பார்க்கணும், பங்குனி உத்தர தண்ணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், திருவாரூருக்கு போகணும், திருவாரூருக்கு புறப்பட வேண்டும். தாண்டலாமா வேண்டாமா? திருவற்றியூரை தாண்டலாமா வேண்டாமா? ஆசை முன் எழுத்தது, அச்சம் பின் எழுத்தது, ஆசை வென்றது, திருவற்றியூரை தாண்டினார், ரெண்டு கண்ணும் போச்சு. அந்த கதை அப்புறம் செல்கிறது. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்திலே ஒரு கண்ணை பெற்றார். அதுக்கப்புறம் திருவாரூரிலே மற்றொரு கண்ணை கடுமையாக திட்டி பெற்றார். விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றமொன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் எற்றுக்கடிகேள் எண்கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்றைக் கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணும் கிடைச்சது. இதெல்லாம் சங்கிலி நாச்சியார் கனவு. அதுக்கப்புறமா தண்டி அடிகள்னு ஒருத்தர், அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. ஆனா அவரை சேர்க்கிறார் நாட்டமிகு தண்டி அப்படிங்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வார்த்தையை வச்சு பாராட்டுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்ற பொழுது நாட்டமிகு தண்டிக்கும் அப்படிங்கிறார். நாட்டமிகு தண்டின்னா என்ன அர்த்தம்? நன்றாக கண் தெரியக்கூடிய தண்டி. ஏன், நமக்கெல்லாம் முகக்கண் தான் தெரியும், அவருக்கு அகக்கண் திறந்தது. திருவாரூர் கமலாலய குளம். கமலாலய குளத்திலே எங்கே பார்த்தாலும் சேறு குப்பை. சுத்தி இருக்கக்கூடியவர்கள் சமணர்கள். அவர்கள் அந்த பகுதியை தூய்மையில்லாமல் வைத்திருக்கிறார்கள். இவருக்கு கண் தெரியாது தண்டி அடிகளுக்கு. ஆனால் அந்த எல்லா குப்பைகளையும் அகற்ற வேண்டும், குளத்தை கல்ல வேண்டும், அவரால் முடியல. உள்ள வந்தார், தடவி தடவி இறங்கினார். குளத்துக்குள்ளே ஒரு கம்ப நட்டார். படியேறி வந்தார், வெளியில ஒரு கம்ப நட்டார். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கயிற்றை கட்டினார். மறக்கப்படாது, கண்ணில்லாத மனுஷன். கயிற்றை கட்டினார், ஒரு கூடை எடுத்துக்கொண்டார், கீழே இறங்கினார். கீழே இறங்கி அந்த மண்ணையெல்லாம் எடுத்தார், அந்த குப்பைகளையெல்லாம் எடுத்தார். அந்த கூடையை தூக்கிக் கொண்டு கயிற்றை பிடித்துக் கொண்டு மேலே ஏறினார், வெளியில வந்து கொட்டினார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கண் தெரியக்கூடிய நாம் குளத்தை குப்பையாக்குகிறோம்,
கண் தெரியாத தண்டியடிகள் அந்த குப்பையை மாற்றி குளத்தை தூய்மைப்படுத்தினார். அந்த பக்கத்திலே இருந்த சமணர்கள் வந்தார்கள். இவருடைய அந்த பக்கத்திலே இவர் நட்டு வைத்த கோலை எடுத்து தூக்கி போட்டார்கள். இவர் கூடையை தூக்கி எறிந்தார்கள். இவர் தவிக்கிறார். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? போ, போய் வா. இவர் மிக சிரமப்பட்டார். சிவபெருமானுடைய திருவருளினாலே எனக்கு கண் கிடைக்கும், நான் இந்த குளத்தை தூர்வையெடுப்பேன். கண் பெற்றால் இந்த குளத்தை தூர்வையெடுப்பேன் என்று கூறினார். அன்று இரவு அந்த ஊர் அரசன் கனவிலே சிவபெருமான் காட்சியளிக்கிறார். தண்டியடிகள் இருந்த காரணத்தினாலே அரசனுக்கு சிறப்பு கிடைத்தது. அரசன் கனவிலே எம்பெருமான் காட்சியளிக்கிறார். அந்த இடத்தை சேக்கலார் அற்புதமாய் பாடுகிறார். பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம் புகுந்து தூய பணி செய்ய பெறாது அழுது கங்குல் அவர் துயில. ரொம்ப நேரம் அழுதாராம். என்னுடைய திருப்பணி இப்படி ஆகிவிட்டதே, குளத்தை நான் ஒழுங்குபடுத்த முடியாமல் போய்விட்டதே, என் கூடையை தூக்கி எறிந்து விட்டார்களே சமணர்கள். விடிகாலத்தில் தூங்க ஆரம்பிச்சாராம். கங்குல் அவர் துயில கனவில் அகில லோகங்கள் முழுதும் அளித்த முதல்வனார் முன் நின்று அருளி செய்கின்றார். நெஞ்சில் மருவும் கவலையினை ஒளினி நின்கண் விழித்து அந்த வஞ்ச அமணர் தம் கண்கள் மறையுமாறு காண்கின்றாய் அஞ்ச வேண்டாம் என்று அருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். ஒரே ராத்திரி தண்டியடிகள் கனவுலையும் போறார், ராஜா கனவுலையும் போறார். தண்டியடிகள் வந்து மடத்துல படுத்தாரா? ஆமா, கண் தெரியாத ஆளு கனவுல சிவபெருமானை பார்க்க முடியுமா? பார்த்தார். சிவபெருமான் கண் கொடுத்தார். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே. கனவிலே பெருமானை பார்க்கிறார். சிவபெருமான் என்ன சொல்கிறார்? கவலைப்படாதே, நீ கண் விழிப்பாய், உனக்கு கண் தெரியும், வஞ்ச அமணர்கள் கண்கள் மறையும், கவலைப்படாதே சொல்லிட்டு உடனே சிவபெருமான் எங்க போறார்? ராஜா கனவுல போறார். ஒரே ராத்திரி ரெண்டு கனவு, ஒன்னு தண்டி அடிகளுக்கு, இன்ன ஒன்னு மன்னனுக்கு. அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். என்ன சொன்னார்? தண்டி நமக்கு குளம் கல்ல கண்ட அமணர் தரியாராய் மிண்டு செய்து பணி விளக்க வெகுண்டான். தண்டி அடிகள் நமக்கு குளம் தோண்டப் போக, குளத்தை சுத்தப்படுத்தப் போக அமணர்கள் தரியாமல் தவறு செய்து தடுத்து பணியை விளக்க இவன் வெகுண்டான். அவன்பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய். நீ அவன்பால் செல், அவன் கருத்தை முடிப்பாய் என்று கொல அருளி தொண்டர் இடுக்கண் நீங்க எழுந்தருளினார். அத்தொழில் உவப்பார். எத்தொழில் உவப்பார்? தொண்டர்கள் கனவிலே போய் சொல்வதை மிகவும் மகிழ்ச்சியான செயலாக செய்யக்கூடிய எம்பெருமான் அங்கே இருந்து எழுந்தருளினார். மன்னன் வந்தான், சமணர்களை விரட்டினான். இவருக்கு மறுநாள் கண் கிடைத்தது. தண்டியடிகள் கண் பெற்றார். சமணர்கள் விரட்டப்பட்டார்கள். திருவாரூர் கமலாலய குளம் மிக சிறப்பானதாக தூர் எடுக்கப்பட்டது. இது தண்டியடிகள் கனவு.